ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். காலையில் எழுந்ததுமே நமது வயிற்றுடன் போராட வேண்டி இருக்கும். காலை கடனை முடிப்பதற்குள் மோசமான நிலையை நாம் அடைந்து விடுவோம். இப்படித்தான் உங்களின் ஒவ்வொரு நாளும் செல்கிறதென்றால் உங்களுக்கான தீர்வை தருவதற்கே இந்த பதிவு. தினமும் நீங்கள் கஷ்டப்படும் மலச்சிக்கலை வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே குணப்படுத்தி விடலாம். மலச்சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முறைகளை இனி தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாலும் நெய்யும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் மிக எளிமையான வழி இது. ஒரு கப் சூடான பாலில் ஒரு ஸ்பூன் பசுநெய்யை கலந்து குடித்து வந்தால் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம். இதைத்தான் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்புகள் சொல்கின்றது. அத்தி மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வை தர அத்திப்பழம் உதவுகிறது. இவற்றில் அதிக அளவில் உள்ள நார்ச்சத்து தான் இதன் தன்மைக்கு மூல காரணமாம். உலர்ந்த அத்திப்பழத்தை வெந்நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் நீங்கும். திரிபலா மூலிகைகளின் ராஜாவாக திகழ்வது இந்த திரிபலா. உடலில் ஏற்படும் பல்வேறு கோளாறுகளுக்கும் திரிபலா தீர்வை தரும். கால் ஸ்பூன் திரிபலா பொடியை எடுத்துக்கொண்டு டீ போன்று தயாரித்து குடித்து வந்தால் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம். பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தை லேசாக வறுத்து அரைத்து கொள்ளவும். அதன் பின் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கவும். இந்த நீரை தூங்க போகும் முன் குடித்து வந்தால் காலையில் சீரான முறையில் மலம் கழிக்க இயலும். மேலும் இது வாய்த்தொல்லைக்கு தீர்வை தரும். அதிமதுரம் வாசனை பொருட்களில் ஒன்றாகவும் பல மூலிகை தன்மைகளை கொண்டதுமான அதிமதுரத்தை மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வாக பயன்படுத்தலாம். இதற்கு முதலில் ஒரு ஸ்பூன் வெல்லத்தை ஒரு கப் மிதமான நீரில் கலந்து கொள்ளவும். பிறகு இதுடன் ஒரு ஸ்பூன் அதிமதுர பொடியை கலந்து குடித்து வந்தால் மலச்சிக்கல் குணமாகும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.